வணக்கம். அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு மறு குடியமர்வு கொள்கை என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்று அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் மயிலாப்பூர் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது ஏற்பட்ட ஒரு துயர சம்பவத்தை தொடர்ந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்காக மறு குடியமர்வு கொள்கை என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார். அதை பற்றிய சுற்றறிக்கையை தமிழக அரசு வெளியீடு செய்திருக்கிறது. சரி, வாங்க அந்த சுற்றறிக்கையை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகர் இளங்கோ தெருவில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவது தொடர்பான விவாதத்தின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அளித்த பதில். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்தும் அதில் கண்ணையா என்பவர் தீக்குளித்து இன்று காலையிலே உயிரிழந்திருக்கிறார் என்பது குறித்தும் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்குரிய விளக்கத்தை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே விளக்கமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். மயிலாப்பூரில் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கிறது. உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டத்திலே இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய பணியை மேற்கொள்கிற நேரத்தில் முன்கூட்டியே அந்த பகுதி மக்களுக்கு மறு குடியமர்வு செய்யக்கூடிய இடம் குறித்து அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படும். மேலும் அந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகளோடு இது குறித்து கலந்து பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்துவோம். மேசையை தட்டும் மொழி, அவர்களுக்கான புதிய இடத்தில் தேவைப்படும் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்ட பின்னரே அவர்கள் மறு குடியமர்வு செய்யப்படுவார்கள். இதற்காக மறு குடியமர்வு கொள்கை ஒன்று அனைத்து மக்கள் நலன் சார்ந்த அம்சங்களை கொண்டு விரைவிலே அதற்குரிய விதிமுறைகளோடு வகுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேசையை தட்டும் ஒளி, இன்றைக்கு நீங்கள் தெரிவித்த அனைத்து கருத்துக்களோடு அதைவிட கூடுதல் மனச்சுமையுடனும் ஆழ்ந்த துயரத்தோடும் நானும் இதிலே பங்கேற்கிறேன். இந்த சம்பவம் கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்கிற போது அருகிலேயே அந்த பகுதியிலேயே அவர்களுக்கு மறு குடியமர்வு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள் என்ற ஒரு நிலையை எடுத்து சொன்னார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் மந்தைவெளி மயிலாப்பூர் பகுதிகளிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வீடுகளில் அவர்களுக்கு நிச்சயமாக வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்று அரசு முடிவு எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இனிமேல் வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் வந்து தமிழக அரசினுடைய அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் ஈடுபட்டால் அங்கு வந்து இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகளோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகளோடு கலந்து ஆலோசனை செய்து மறு குடியமர்வு விதிகளின்படி தான் செய்ய போகிறாங்க. அதற்கான புதிய திட்டத்தை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கொள்கை அடங்கிய புதிய திட்டத்தினை அறிவிப்பினை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். இன்றுதான் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், விரைவில் வந்து அந்த திட்டத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.